தாமரையின் நாச்சியின் மக்கள் அத்தியாயம் ரெண்டு குன்னுடையான பிறப்பு உலக மக்களோட பசியை போக்குறதுக்காக விஷ்ணுவால் உருவாக்கப்பட்டது தான் காராள வம்சம் அந்த காராள வம்சத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது கவுண்டருக்கு ஒரு பங்கு இருக்குது அதில் மிக ஆதி கூட்டன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடி கூட்டம்னு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் இருக்கிற பெரியவர் தான் ஆளாத்த கவுண்டர் அந்த ஆளாத்த கவுண்டருக்கு மொத்தம் பன்னெண்டு வாரிசுகள் அதில் மூத்த மகன் தான் கோலாத்தா கவுண்ட்ரு அடுத்தது கோடை இடி கவுண்டர் அடுத்து அப்ளா கவுண்டர் தொப்ளா கவுண்டர் பச்சாத்தா கவுண்டர் பவளாத்தா கவுண்டர் நிலத்தம்பி கவுண்டர் நாச்சிமத்தி கவுண்டர் ஆலாத்தா கவுண்டர் தோலாத்தா கவுண்டர் சப்பானி கவுண்டர் ராமசாமி கவுண்டர் ஏன்னா மொத்தம் வந்து பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேர்த்துக்கும் சொத்துக்களை சரிசமமாக பிரித்து கொடுத்துட்டு ஆலாத்த கவுண்டரு இறந்து போயிடுறாரு இப்போ கோலாத்தா கவுண்டருக்கு திருமணம் ஆகுது அவங்களுக்கு மனைவியாக வந்தவங்க தான் பவலாத்தா கவுண்ட்சி இவங்க ரெண்டு பேர்த்து கல்யாணம் ஆகி வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் கோலாத்த கவுண்டரோட கூட பிறந்த பதினோரு பேர்த்துக்கும் திருமணமாகி அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் குழந்தைகள் பிறக்குது கோலாத்த கவுண்டருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அவர் போகாத கோயில் இல்லை செய்யாத தர்மம் இல்லை எல்லாம் செஞ்சு பார்த்தோம் அவருக்கு குழந்தை கிடைக்கவே இல்லை குழந்தை இல்லாத சொத்து வந்து பங்காளிகளுக்கு ஒரு குரோதத்தை வளர்க்குது அண்ணனோட சொத்தை தாங்க எல்லாம் சேர்ந்து அபகரிக்கணும்னு நினச்சி அவங்கள கொலை செய்ய திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட தகவன்று இந்த சொத்து இன்னுமே நமக்கு வேண்டாம் நமக்கு தான் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொத்தை எல்லாமே தம்பிகளுக்கே கொடுத்துட்டு நாட்டை விட்டே வெளியே கிளம்புறாங்க கோலாத்தகவன்று நாட்டை விட்டு கிளம்பும்போதே அவங்க பண்ணையில் வேலை செஞ்ச சோளம் தொட்டி ஐயா நானும் உங்கள் கூடையே வந்துடுறேன் என்னால் மறுபடியும் இவங்க பண்ணையில் வேலை செய்ய முடியாது உங்களோடைய நானும் வர்றேன்னு சொல்லி கோலாத்த கவுன்றோடையே அவனும் கூட சேர்ந்து கிளம்புறாங்க இவங்க எல்லாம் கிளம்பி இவங்க வாழ்ந்தது வடநாடு அது வடநாட்டிலேருந்து இருந்து இவங்க தென்னாட்டை நோக்கி போகிறாங்க போகிற வழியில் வந்த ஒரு கோயில் தான் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் அந்த கோயிலில் சாமியை வணங்கிட்டு இனிமேல் நாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு நினச்சி கவலையில் வந்து உட்கார்றாங்க அந்த கோவில் தான் சேர சோழ பாண்டிய நாடுகளை இணைக்கிற ஒரு எல்லை நாடுகள்னாவே எல்லை பிரச்சனை இருக்க முடியல அது மாதிரி அப்போ சேர சோழ பாண்டியமனர்களுக்கு எல்லை தகராறு இருந்தது அந்த எல்லை தகராற தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு மூன்று அரசர்களும் வந்து சேர்றாங்க அவங்க கோயிலோட மறுபக்கம் உட்காந்து எல்லை பிரச்சனையை பற்றி பேசி தீர்த்துக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பிரச்சனை தேர்ந்த பாடில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வரவே இல்லை இதை கேட்டுக்கிட்டே இருந்தார் கோலாத்த கவுன்று அதுக்கப்புறம் அவராக எந்திரிச்சு போய் ஐயா உங்கள் பிரச்சனையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த பிரச்சனையில் எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் இதை தீர்த்து வைக்கட்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மூணு ராஜாக்களும் ஒத்து போய் சரி சொல்லுங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கோலாத்தகன் மூணு பேர்த்துக்கிட்டேயும் விசாரணை பண்ணி அந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு எல்ல பிரச்சனை தீர்ந்ததில் மகிழ்ந்து போன சோழ மன்னன் கோலாத்தகவற்றுக்கு பதினாறு கிராமங்கள் அடங்கிய ஒரு சின்ன நாட்டை அன்பளிப்பாக தந்து இதில் போய் நீங்கள் பழச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அன்பளிப்பாக தந்து அனுப்புகிறாரு கோலாத்தகவன்று ரொம்ப சந்தோஷமாகி அந்த நிலத்தை சோழ மன்னன்கிட்டருந்து பெற்றுக்கிட்டு தன்னோட உழைப்பின் மூலமாக அந்த பதினாறு கிராமத்தையும் வளமிக்க நாடாக மாற்றுறாரு மாற்றிட்டு அந்த நாட்டுக்கு பொன்னிவள நாடுன்னு பெயர் சுட்டுறாரு நாடாக உருவான பிறகு ஒரு நாள் சோழ மன்னன் நாட்டை சுற்றி பார்க்க வர்றாரு அப்படி சுற்றி பார்க்க வந்துட்டு கோலாத்தா கண்டுருக்கிட்ட எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கப்பங்கட்டுங்க அப்போ எங்கள் சோழ படைகள் வந்து உங்கள் நாட்டுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கும் கோலாத்தா ஒப்புக்கிட்டு கப்பம் கட்ட ஆரம்பிக்கிறார் வசதி வாய்ப்புகள் எல்லாம் சரியாக அமைஞ்சு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அந்த புத்திர சோகம் மட்டும் போகவே இல்லை புத்திர பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை மறுபடியும் தான தர்மங்கள் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க என்ன பண்ணி அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல ஊரில் இருக்கவங்க எல்லாமே அவங்கள ஒரு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க அதில் ரொம்ப நொந்து போய் அமைதியாக உட்காடுறாங்க ஒரு பக்கம் திடீர்னு ஒரு யோசனை வருது தங்களுக்கு வாழ்க்கை வழங்கிய மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவில்லேயே போய் இந்த பிரச்சனையை முறையிடலாம் அப்படின்னு சொல்லி மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க போய் செல்லாண்டியம்மன் கிட்டே முறையிடுறாங்க தங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லி மனம் முறையி பிரார்த்தனை பண்ணுறாங்க உடனே மதுக்கரை செல்லாண்டியம்மன் மாயவரை அழைச்சி இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாயவர் ஒரு ஜோதிடர் எடுத்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு கோலாத்தக்க ஒன்று மாயவரை மகிழ்ச்சியாக வரவேற்று அமர வைக்கிறாரு உடனே மாயவர் சோழி எடுத்து உருட்டி அவங்களோட பிரச்சனை என்னான்னு தெரிஞ்சுக்கிறாரு முன்னொரு காலத்தில் நீங்கள் மாட்டோட கண்ணை கொண்டுருக்கிறீங்க அந்த சாபந்தான் உங்களுக்கு பிள்ளை பாக்கி இல்லாமல் தொடருது அது தீரணுன்னா நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணினீங்கன்னா இது தீரும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மகிழ்ந்து போன கோலாத்த ஒன்று ஐயா அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லுங்கள் உடனே நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே மாயவர் வெள்ளாங்குழ வெட்டி வெண்கல மதக இட்டு அந்த கரையில் ஒரு வெள்ளப்பிள்ளையாரை வச்சு வணங்கி வாருங்கள் அதே போல் மதுக்கூர் செல்லாண்டியம்மன் கோயிலையும் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தி தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க இந்த பிரச்சனை தானாக தீரும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து விடைபெற்றார் ஜோசியர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்ட கோலத்த கொன்று உடனே வெள்ளாங்குழ வெட்டி வெண்கல மதகிட்டு இட்டு அந்த கரையிலேயே ஒரு வெள்ளப்பிள்ளையாரை அமைச்சு வணங்க ஆரம்பித்தாங்க அதே போல் மதுக்கரை செல்லாண்டியம்மன் ஆலயத்தையும் புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி ஒரு பெரிய அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் கோலாத்த கவுண்டர் அன்னதானத்தில் பரிமாறப்பட்ட உணவுகள் வகை வகையாக இருந்துச்சு அதை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் கோலாத்த கவுண்டர் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுக்கிட்டு இருந்தது அப்போ வடநாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பஞ்சம்பளைக்கே தென்னாடு வந்து சேர்றாங்க அப்படி வந்து சேரும்போது மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலில் அன்னதானம் நடக்கிறத பார்க்குறாங்க சில நாட்களாக பட்டினியாக இருக்கிறவங்களுக்கு அந்த அன்னதானம் ரொம்ப சந்தோஷத்தை தருது உடனே அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிறாங்க பந்தியில் உட்கார்ந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது இந்த அன்னதானத்தை நடத்துகிறதே தன்னோட அண்ணன் கோலா கவுண்ட்ருன்னு அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல வெட்டி தலை குனிய ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் அவங்க உடனே ஆள் ஆளுக்கு தலையில் துண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு மூலையில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அன்னதான பந்தலுக்கு வந்த கோலாத்தக்கவன் பந்தியில் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கவங்கள பார்த்தோன்னே சந்தேகம் வந்து யார் என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறாரு வந்திருப்பது தன்னோட தம்பி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கட்டி தழுவி நினச்சிக்கிட்டாரு அப்புறம் அவங்களோட நிலைமையை கேட்டு அவரும் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க பழிகாரங்க துரோகிகள் என தெரிஞ்சாலும் இயற்கையிலேயே அவர் இலகிய மனம் படைத்த கோலாத்த ஒன்று அவங்க நிலையை நினச்சி ரொம்ப வருந் வருத்தப்பட்டு அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு ஆளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அதில் அமர வச்சு ஆளுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுத்து இதில் பிழைங்க அப்படின்னு சொல்கிறாரு அவரோட இந்த செயல்னால் இறைவன் மகிழ்ந்து போய் பவலாத்தாவுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வருத்தம் தர்றாரு பவலாத்தாவும் கர்ப்பமாகறாங்க தம்பதிகள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பவலாத்தா கர்ப்பமான செய்தி பொன்னி நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தது அவங்க எல்லாரும் ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க உடனே கோலாத்தா கவன்று தன்னோட சகோதரர்களுக்கு இந்த செய்தியை சொன்னால் அவங்களும் மகிழ்ந்து போவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாரு அந்த செய்தியை கேட்ட பங்காளிகளோட புத்தி மறுபடியும் குரூரமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது தன்னோடய அண்ணனுக்கு வாரிசுன்னு ஒருத்தன் வந்துட்டால் அந்த வாரிசுக்கு தான் இருக்கிற சொத்தை எல்லாமே போய் சேரும் தங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு நினச்சி அந்த வாரிசை அழிக்க நினைக்கிறாங்க இந்த பாதக செயலை உடனே செஞ்சோம்னா ஊர் பழிக்கு ஆளாகும் அதனால் உடனே செய்ய வேண்டாம் குழந்த பிறக்கட்டும் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசி முடிவெடுக்கிறாங்க மாதிரி அண்ணனும் வயசானவர் நம்மளை மீறி என்ன செஞ்சிட போகிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஆறுதல் சொல்லி அப்போதைக்கு அந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கிறாங்க மகிழ்ச்சியில் இருந்த கோலாத்தா கண்டிருக்கு தன் தம்பிகளோட திட்டம் எதுவுமே அவருக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நாட்கள் மெல்ல நகர்ந்து பவலாத்தா ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுத்தாங்க குழந்தை பிறந்த பிறகு தம்பதிகள் ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் தங்களுக்கு இருந்த பழிச்சொல் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பவலாத்தா குழந்தை பிறந்த செய்தி ஊர் மக்களுக்கு பரவுனதில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தானம் தர்மம் வழங்கி கோலாத்தக ஒன்று ரொம்ப சந்தோஷப்பட்டார் மிக மகிழ்ச்சியில் இருந்த கோலாத்தக்கவண்டு தன்னோட மகனுக்கு மிகப்பெரிய ஒரு தங்க தொட்டியில் ஒரு ஆசாரியை வரவழைச்சி செய்ய ஆரம்பித்தார் அந்த தொட்டியில் மிக உயர்ந்த ரத்தனங்கள் மாணிக்கங்கள் பொறிக்கப்பட்ட கற்களை பதித்து மிக ஆடம்பரமாக அந்த தொட்டியில் தயார் பண்ணி தன் மகனை அந்த தொட்டிலில் படுக்க வச்சார் அதே மாதிரி தன் மானத்தை தூக்கிக்கிட்டு கோயில் எல்லா எல்லாத்துக்கும் போய் தெய்வங்களுக்கு நன்றி சொல்லி தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க